வாழ்க்கையை கொண்டாடும் பல் சுவை மேகசின். நிலாச்சார நேயர்களுக்கு உங்கள் ஜெயாவின் அன்பு வணக்கங்கள். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க? குட்டீஸ்க்கு நிறைய ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தீங்களா? இன்றைக்கு குட்டீஸ்க்காக பொட்டேட்டோ கேரட் வச்சு ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டேட்டோ, கேரட், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளார், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளவு தான். பத்தே நிமிஷத்தில் அருமையான பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு. இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம நிலாச்சார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களுடைய ரெசிபியை செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், ரசிக்கலாம், ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்காக பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நல்ல மீடியமான ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன், ஒரு கேரட், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி, உப்பு, இது கார்ன்ஃப்ளார் மாவு, இது அரிசி மாவு, இது கருவேப்பிலை, இவ்வளவுதான் நமக்கு தேவை. நான் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து கேரட்டையும் அதே மாதிரி நான் அதே துருவியில் துருவி இருக்கிறேன், அதையும் நான் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸு, அதையும் நான் அதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை, இதையும் நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது அரிசி மாவு, இது வந்து ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அரிசி மாவு. அடுத்து கார்ன்ஃப்ளார் மாவு, இதை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும். ஏன் கார்ன்ஃப்ளார் மாவு போடுறேன்னா நல்லா வலுவலுப்பாக வரணுங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். இதை நாம் அப்படியே பிசைஞ்சிக்கணும். தண்ணி விட்டுறாதீங்க, அந்த ஈரத்திலே நமக்கு சரியான பதம் வந்துடும். நான் சொன்ன எல்லா பொருட்களையும் கலந்து மாவு இந்த பதத்தில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த இப்படி தொட்டால் ஒட்டுன்னு பயப்படாதீங்க. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நம்ம கையில் தடவிக்கலாம். ரெண்டு கையிலையும் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம அந்த ரெண்டு கைக்குள்ளேயும் வச்சு இந்த மாதிரி உருட்டினோன்னா நீளமாக வந்துடும் பாருங்கள். மறுதான் இது ஈவனாக இருக்கணும், ஒன்று பெருசு ஒன்று பெருசு சிறுசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து வைக்க, இதை நீங்கள் உங்களால் கையில் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் உருட்டி எடுத்துக்கோங்க. அதில் லேசாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரே நீளமாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே அளவில் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் அதை ஃபிங்கர் மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். இதை நாம் எடுத்து ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதை மெதுவாக நீங்கள் போடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். சரியா? நிறைய போடாதீங்க, தனித்தனியாக அது இருக்கணும், அது எல்லாம் ஒன்று சேரும். உள்ள போதும், ஒரு தடவை போடுறதுக்கு ஒரு ஏழு எட்டு போட்டுட்டு அது வேகிற வரைக்கும் காத்துருங்க.
லேசா வந்திருக்கு பாருங்க ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணது அப்படிங்கிறதுனால இத லேசா தள்ளி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் போதும் நல்லா கோல்டன் பிரவுன் வந்தோடனே நம்ம எடுத்துறோம் போ நல்லா கோல்டன் பிரவுன் வந்திருக்கிறத அப்படியே நம்ம வெளிய எடுத்துறலாம் இன்னும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க பிள்ளைகள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இதை கட்டாயமா எல்லாரும் செய்து கொடுங்க பாருங்க எவ்வளவு அழகா கிறிஸ்பியா பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை செய்து வச்சிருக்கிறேன் இது உங்க குட்டீஸ்க்கு செய்து காமிங்க இத பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா எவ்வளவு ஹாலோவா வெளியே கிறிஸ்பியா ரொம்ப சாஃப்ட்டா இருக்குது இது அப்படியே சாஸ்ல தொட்டு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா இங்க உங்க குட்டீஸ்க்கு கட்டாயமா இத செய்து கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் 15 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம் ஓகேவா